ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மோதோ டிவி. மோதோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. 1/11/2024 மாதத்தோட ஃபஸ்ட் நாள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கெஸ்ஸிங் கொடுக்க போகிறோங்கிறத பார்க்கலாம். கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் நம்பர்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3-digit நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். 3-digit நம்பர்ஸில் பார்க்குறது என்னென்னா, நிர்மல் லாட்ரியில் NR 404 குழுக்கள் நண்பர்களே. ஸோ இந்த நம்பர் மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும், மறக்க வேண்டாம். எதுக்கு நம்ம டெய்லி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நம்பர் அமெரிக்கூடாத ஆப்ஷன்ஸ் இருக்குது, அப்படிங்கிறனால தான் ஒரு கண்டிருக்கணும்னு நான் சொல்லிட்டுருக்கேன், மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31/10/2024 வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 252 கொடுத்துருக்காங்க. 136 நம்ம எப்படியெல்லாம் கெஸ் கொடுத்துருக்கோம்னு நம்ம பார்க்கலாம். ரிசல்ட்டு அவங்க கொடுத்தது கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன கொடுத்துருக்கோங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம அது பார்க்குறதுக்கு முன்னாடி பெஸ்ட்டு கமெண்ட்ஸும் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருக்கணும்போது, நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். ஸோ ஆதரவு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறத சொல்லிவிட்டு, நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேன் இந்த 136 என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேங்கிற ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பருங்க 362, இதில் வந்து பார்த்திங்கன்னா 36 வந்து அழகாக பாஸ் ஆயிருங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 236 கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் மிஸ்டேக், ஒரு ஃப்ராக்ஷன் நேரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஒன்று எடுத்து நம்ம இங்கே தூக்கி வச்சுருந்தோம்னா சூப்பர் 100% வின்னிங் ஆயிருக்கும். இருந்தாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரண்டி பிசி டைரக்ட் வின் அடித்து கொடுத்துருக்கோம். இது வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2, 6, 2, 6, 2 இந்த மாதிரி காம்பினேஷனில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இங்கே வந்து பெருசாக வந்து காம்பினேஷன் கொடுக்கல. ஆரோட காம்பினேஷன் 2-3 இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம கொடுத்துருக்க நம்பர் சூப்பராக பாஸ் ஆயிடுச்சு, சூப்பராகவே 100% சூப்பராக பாஸ் ஆயிருக்கு நம்மளே. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 3-6 காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம யூஸ் பண்ணல, நம்ம ஒரே ஒரு இடம் மட்டும்தான். ஆனால் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏவோடுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 236 இங்கேயே இருக்குது. 236 63 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸில் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நம்ம இங்கே க்ளோஸில் கொடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கேரண்டியாக வின் பண்ணியிருக்கு நண்பர்களே, அது சூப்பராக வின் பண்ணியிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குணாம்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க, 100% வரும்னு சொல்லியிருந்தாரு. 1 அழகாக பாஸ் ஆகிருக்கு. சிவகுமார் சிவா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 3 வந்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார். அது நவ்ஷாத் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 1 வந்து பார்த்திங்கன்னா அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. அதே மாதிரி ஸ்மைலிங் ஃப்ளவர் கார்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 1 அவரும் 1 தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டில் 1 யூஸ் பண்ணியிருக்கார். அனாய்டு ராஜா, அனாய்டு பேஸ்பால் ராஜா வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 ஆல்போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க. கார்த்திக் பிரபு வந்து பார்த்திங்கன்னா 6 ஆல்போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார். தல ரமேஷ் வந்து பார்த்திங்கன்னா 6 வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக சி போர்டு டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. அது ரவிச்சந்திரன் ரவி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 ஏ போர்டில் அழகாக கொடுத்துருக்காருங்க. அதே மாதிரி 6 காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்கார். அடுத்து சுரேஷ் பாலாஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 சி போர்டில் வின் அடிச்சு கொடுத்தாரு டேரெக்டாக. மைதீன் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க, உன்னாலுமே 6 வந்து டேரெக்டாகவே வின் சி போர்டில் வின் அடிச்சு கொடுத்துருக்கார். அடுத்து குமரன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஆல் போர்டில் 3 பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார். எம்ஜே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 6 பி போர்டில் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. ஆனால் சி போர்டு வின் ஆயிருக்கு, இதனால் பி போர்டில் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு. ரகும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 286 கொடுத்து 6 வந்து பார்த்திங்க அப்படின்னா சி போர்டில் டைரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்கு. அடுத்து முருகன், முருகன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6-3 காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம மாதிரி கேஸ் கொடுத்துருக்கார் 6-3. இது 3-6 இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும், இருந்தாலும் சூப்பர். அபிமன்யு அபி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்ட்லேயும் 6-3 வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க, சூப்பருங்க. ஜிவி எம்ப்ராய்டரி வந்து பார்த்திங்கன்னா அவர் போட்டிருக்காருங்க, ஆனால் 736 வந்து கெஸ்ஸிங்லேயே கொடுத்துருக்காருங்க, சூப்பராக அழகாக 3-6 சூப்பராக 100% பாஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 136 அவர் போட்டிருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க, உண்மையாலுமே சூப்பர். 100% பாஸ் பண்ணி அவர் நல்ல ரிசல்ட் எடுத்திருக்காரு அவர், உண்மையாலுமே சூப்பர் தான் ஜிவி எம்ப்ராய்டரி, ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். அடுத்து முத்துலிங்கம் வந்து பார்த்திங்கனாக்க 735, 3 வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் டேரெக்டாக கொடுத்துருக்காருங்க. ஃபிரோஸ்கான் வந்து பார்த்திங்கன்னா 6 வந்து பார்த்திங்க அப்படின்னா சி போர்டில் டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்கார். அருள் பாலா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 6 காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. முகமது ஹரிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1-6 வந்து பார்த்திங்க அப்படின்னா சி போர்டில் டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. இலியாஸ் பாஷா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 1 யூஸ் பண்ணியிருக்காருங்க. சரவணகுமார் வந்து பார்த்திங்கன்னா அவரும் 1 வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஹேமலதா என் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஆல் போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க, உன்னால சூப்பர், தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். அடுத்து அமுல் ராஜா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 1 ஏ போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க. அபீர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 6 வந்து போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க, உண்மையிலே சூப்பர். கணேஷமூர்த்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஒன்றும் ஆறும் வந்து பார்த்தீங்கன்னாக்க போர்டில் யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த நம்பரில் 564 கொடுத்துருக்காரு, 519 கொடுத்துருக்காருங்க. அதே மாதிரி ஆறுமுகம் லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 காம்பினேஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செல்வராஜ் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல் போர்டில் கொடுத்துருக்காரு, நல்லா பாஸ் ஆயிருக்கு. சுரேஷ் சுரேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்ட் டேரெக்டாக 6 கொடுத்து வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க, 266 அழகாகவே பாஸ் ஆயிருக்கு, 6 சூப்பராக பாஸ் ஆயிருக்குங்க. ரொம்பவே நன்றி நண்பர்களே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை மறுபடியும் சாரி சொல்லிக்கிறேன், டெய்லியுமே இந்த விஷயம் சொல்லிட்டு தான் இருக்கேன். மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறீங்க, உங்களோட கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்டில் வரும். ஏன்னா கமெண்ட் செக்ஷன் குறைக்கிறதுக்காக தான் இந்த ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் யாரும் உங்களோட கமெண்ட்ஸ் வரலையோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி. கமெண்ட்ஸ் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்குமே ரொம்பவே நன்றிங்க. கமெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் ஆல் கமெண்ட்ஸ், எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து நாளைக்கு மீன்ஸ் இன்றைக்கி நிர்மல் லாட்டரியில் என்னென்ன ABC நம்பர்ஸ் வரக்குண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஏ போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 6-4 வரதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7-2 வாய்ப்புகள் அதிகம். சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1-8 வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குங்க. ஸோ மறக்க வேண்டாம், 6-4-2-7-2-1-8 அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 3-6 அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பரில் கன்சிடரேஷன் கொடுக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க என்னோடய கால்குலேஷன் வந்த நம்பருங்க. உங்களோட கால்குலேஷன் நம்பர் எடுத்து இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் நம்பர் அதாவது உங்கள் நம்பருக்கும் என் நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு சொன்னால் கண்டிப்பாக அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஏபிசி நம்பர்ஸ் தனித்தனியாக கொடுக்க மறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இந்த நம்பரில் போர்டில் வராத நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கனெக்ஷன் நம்பராக நம்ம யூஸ் பண்ணுவோம். அது நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே, முக்கியமான விஷயம். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும் சொல்லிட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி 3-digit நம்பர்ஸ் மிக்ஸ். இந்த மிக்ஸ் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பருங்க, ரொம்ப அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்னோடய கால்குலேஷனில் இருந்து வந்த நம்பர். இந்த நம்பரில் நீங்கள் எந்த நம்பரை சூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மறக்க வேண்டாம். அந்த மாதிரி இன்றைக்கி என்னோடய கால்குலேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 671-428-186-246 வர்றதுக்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி 516-747-345-812 970-40 வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. இதில் 3 நம்பர் நான் இம்பார்ட்டன்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நம்பர் உங்களோட கால்குலேஷனில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லை நான் விட்டுறலாம். உங்களோட கால்குலேஷனில் என்ன நம்பர் வந்திருக்கோ அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நண்பருக்கு கண்டிப்பாக பயன்படும். அதனால் மறக்காமல் கமெண்ட் கொடுத்துருக்கேன் நண்பர்களே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ். இந்த ஏபிபிசி ஏசி நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போதுமே ஒரு சொல்கிற விஷயந்தான், ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிக் நம்பரும் கொடுங்க. இந்த ட்ரிக் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சதுன்னா சான்ஸ் கண்டிப்பாக நமக்கு எந்த இதுவுமே மிஸ் ஆகாது. அதனால் நம்ம எப்பவும் தட்டி தூக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த நம்பரில் ஒரு கண்ணு வச்சு கருத்து கண்ணு கருத்துவம் பண்ணோன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் பாக்ஸாக சூஸ் பண்ணிக்கிங்க, நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரிவர்ஸில் வரலாம். இப்போ 76 வந்துச்சுன்னா 76 நம்பர் இங்கே போர்டில் இல்லை. ஸோ அந்த 76 ஐயோ 67 தான் போட்டோம், 76 மிஸ் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டாம். அதனால் பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி கால்குலேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசி ஏசி நம்பர்ஸில் வந்து 67-74-81-42 70-28-16-00-35-90 அமையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே என்ன இம்பார்ட்டன்ட் நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்க போகிறோம். 42-46-74-47 இந்த மாதிரி நம்பர், 0-40, 0-0 ஒரு சான்ஸ், 74 ஒரு சான்ஸ், 42 ஒரு சான்ஸ், 67 ஒரு சான்ஸ். ஸோ இந்த மாதிரி சான்சஸ் வந்து நிறைய இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி சான்சஸில் வந்து பார்த்திங்கன்னா மிங்கிள் பண்ணி பண்ணாலும் கண்டிப்பாக சான்சஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஏபிசி நம்பர்ஸ் என்ன வருதுன்னு தெரிஞ்சாலும் அந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க நம்பர்களே உங்களோட நம்பரு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது 4-digit நம்பர்ஸ் எதில் வரும்னு சொல்லி பார்த்தோம்னா 4-digit நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சர்ச்சில் மாணிக் விஷன் டிவின்னு டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
அது மட்டும் இல்லாமல் லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் டிஸ்கிரிப்ஷனில் இல்லாத லிங்க் இருக்குது உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லிங்க் அனுப்பிச்சி விட்ருவோம். மறக்காமல் அங்கே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க வேண்டாம் நண்பர்களே. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை நமக்கு கொடுங்க நண்பர்களேன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போகிறது பவர் நம்பருங்க. பவர் நம்பரில் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த பவர் நம்பர் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். அதில் 662 423 686 வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதில் இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சிடரேஷன் கொடுக்கலாம். 6 அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால இதில் உங்களுக்கு எந்த நம்பர் பிடிச்சிருந்தாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கிங்க, நிறைய சான்சஸ் இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போகிறது கேலண்டர் கேஸ். கேலண்டர் கேஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதத்தோட பிகினிங் ஃபஸ்ட் டே 1/11/2024 இந்த கால்குலேஷன் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 111 அமையறதுக்குண்டான வாய்ப்பும், 128 அமையறதுக்குண்டான வாய்ப்பும், 634 அமையறதுக்குண்டான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மூணுமே இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த நம்பருக்கு ஒரு கன்சல்டேஷன் கொடுப்பேன். ஏன்னா 634 ரெண்டு ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரத்தோட நிர்மல் ரிசல்ட்டும் பார்த்தீங்கனாலும் நேத்தோட ரிசல்ட்டு வந்து பார்த்தாலும் ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணும்போது 634 ஒரு வாய்ப்பு இருக்குது. மறக்க வேண்டாம், இந்த நம்பர் மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும். அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க மூணு நம்பர் கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 246 ஒரு நம்பர் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 0/4/0 செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா 747 செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 686 செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், 634 செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 4 இருக்குது, 4 இருக்குது, 4 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது, 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எதில் இல்லாத நம்பர் அது 6 இருக்குதுன்னு சொன்னால் நம்ம 6 கேன்சல் பண்ணியாச்சு, 4 கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ தென் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 இந்த வந்திருக்குங்க. 0 டாமினேஷன் ஆகி வந்திருக்கனால 2, 7, 3 வாய்ப்பு இருக்குது. 8 ஒரு நம்பராக இருக்குங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2, 7, 8, 3. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6, 4, 0 வந்து பார்த்தீங்கன்னா காமன் நம்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது காமன் நம்பராக யூஸ் பண்ணிட்டு இதிலிருந்து ஒரு ஒரு நம்பரும் கனெக்ட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள். ஃபார் எக்ஸாம்பிள் 263 எடுத்துக்கலாம், அடுத்து 748 எடுத்துக்கலாம், இப்போ 748. ஸோ இந்த மாதிரி நம்பர் அமையக்கூடான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடித்து தட்டி தூக்கிடலாங்கிற சொல்லிட்டு இந்நாள் பொன்னால் அதாவது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்பர் நண்பர்களே. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றியும். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன கால்குலேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அதிலிருந்து நம்ம தட்டி தூக்க முடியும் அப்படிங்கிற சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்நாள் பொன்னாளாக என் இனிய வாழ்த்துன்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.